வெல்கம் டு ஐயனாஸ் கிச்சன். வாங்க இன்னைக்கு சமையலுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேர்கால பத்திய குழம்பு. இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல குழந்தை பிறந்ததுனா 16 நாளைக்கும் இந்த குழம்பு மட்டும்தான் கொடுப்பாங்க. வேற எந்த குழம்பும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க. அந்த சைடுல உள்ள எல்லாருக்குமே அது தெரியும். இந்த குழம்பு சாப்பிட்றதுனால நம்ம கர்ப்பப்பை வந்து குழந்தை பிறந்தவன புண்ணா இருக்கும். அந்த புண்ணு நல்லா ஆறிடும். உடம்பு பெயின் படுத்தே இருக்காங்க இல்லையா அவங்க காலை நீட்டி அவங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக வலி இருக்கும். அந்த வலியை இது நல்லா கேட்கும். வயிற்றுக்குள்ளே உள்ள அஜீரண சக்தியை குறைச்சி நல்ல பசியை தூண்டி கொடுக்கும். தாய்ப்பால் நிறைய சுரக்கும். தாய்ப்பால் அந்த தாய்ப்பாலை குடிக்கிற குழந்தைங்களுக்கு சளிங்கிறதே இருக்காது. அது குழந்தை பிறந்தவுன முதல் 2 நாளைக்கு குழந்தைங்க ஃபுல்லாக பிளாக் கலரில் பாத்ரூம் போவாங்க. அது குழந்தை எல்லோரும் பிறந்த வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்க அசடு அது வெளியேறது. இந்த குழம்பை தாய் சாப்பிட்டுட்டு அந்த பாலை கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு 2 நாளில் அந்த வயிற்றில் இருக்க அசடு ஃபுல்லாக வெளியேறிட்டு குழந்தையுடைய வயிறு க்ளீன் ஆகிடும். அதனால் குழந்தைக்கு 1 வரைக்கும் உங்களுக்கு வயிற்று பிரச்சனையே வராது. அதுக்காகவே மெயின் இந்த குழம்பு சாப்பிடணும். தாய்க்கும் நல்லது குழந்தைக்கும் நல்லது. இன்றைக்கி நம்ம இந்த குழம்பை எப்படி சமைக்கிறதுன்னு நான் சமைச்சு காட்டுறேன். பாருங்கள், பார்த்து நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், சூப்பரான பத்திய குழம்பு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த பத்திய குழம்புக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ எவ்வளவு வைக்கணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் ஒரு சின்னதாக ஒரு டம்ளரில், நீங்கள் எந்த சைஸ் கிண்ணம் வேணுமோ உங்களுக்கு தேவையோ அதில் எடுத்துக்கோங்க. 1 இது ஃபுல்லாக வந்து சீரகம் எடுத்திருக்கேன். நீங்கள் இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மெயினே வந்து எதுக்கு எவ்வளோ பொருள்ன்றது, தமிழ் மருந்துகள் எல்லாமே இந்த பொருளோடு இந்த பொருள் சேர்த்தா எவ்வளோ பலன் கிடைக்கும் அப்படின்னு கணக்கு இருக்குது. நீங்கள் அந்த அளவு படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், 1 இது ஃபுல்லாக சீரகம் எடுத்தோம் இல்லையா, அதில் பாதி கடுகு, அந்த கடுகையும் சிஜாரில் சேர்த்துக்கோங்க. கடுகில் பாதி மிளகு. அப்போது அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மிளகு. நீங்கள் கையில் உத்தேசமாக எடுக்கிறவங்கன்னா நீங்கள் கையிலேயே எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு அளவு தெரியறதுக்காக நான் காமிச்சிருக்கேன். 1 பங்கு சீரகம், அதில் பாதி கடுகு, அதில் பாதி மிளகு, 1 15 பல் பூண்டு, 1 சின்ன பீஸாக 3 பீஸ் பெருங்காயம் இதை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதை மட்டும் அரைச்சிங்கனாலே போதும். ஆனால் இப்போ நான் வீட்டுக்கு தான் வைக்கிறேன் அப்படிங்கிறதுனால இங்கே பாருங்கள், தேங்காய், 1 கொட்டை புளி, 2 காஞ்சி மிளகாய், இது நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறோம். ஆனால் குழந்தை பெற்றவங்களுக்கு நீங்கள் அந்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த 3 சேர்க்க வேண்டாம். நீங்கள் வெறும் இந்த பொருள் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் சாதாரணமாக நம்ம மாதம் வர்ற பீரியட்ஸ் டைம் 3 நாளில் சாப்பிட்றதுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு பாடி பெயின் கேட்குறதுக்கு, கால் குடைச்சல் கேட்குது, மழை காலத்துக்கு சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சமைச்சோம்னா நம்ம இது 3 சேர்த்து சமைச்சா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இது சேர்க்குறேன். நீங்கள் அதனால் இந்த மிளகு, சீரகம், கடுகோட இந்த தேங்காய், காஞ்சி மிளகாய், புளி இதையும் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பூண்டையும் பெருங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்தளவு நைஸ் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் அம்மி இருக்குது அப்படின்னா நீங்கள் அம்மியில் கூட அரைக்கலாம். நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாகவும் இதை விடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் இப்போ யாரும் அம்மியில் அரைக்கிறது இல்லை, அதனால் நான் மிக்சிலேயே அரைச்சி காமிச்சு செஞ்சு காமிக்கிறேன். நான் எங்கள் அம்மாலாம் வந்தாங்க, எங்கள் மாமியார் வந்தாங்கன்னா அம்மியில் அரைச்சி தான் செஞ்சு தருவாங்க. அதோடைய ருசியே தனியாக தான் இருக்கும். இன்னொன்று, பிரசவம் ஆன லேடிஸ்க்கு வந்து ஜீரண சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ அம்மியில் நைஸாக அரைச்சி செஞ்சோம்னா அதோடைய பலன் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் இந்த சமையலுக்கு சேர்க்கணும். அதில் 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அந்த பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து பூண்டை லைட்டாக வதக்கிக்கோங்க. பூண்டு ப்ரௌன் கலர் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நல்லா வதங்கணும். நீங்கள் இதில் பூண்டு வந்து கொஞ்சம் நிறையவே கூட நீங்கள் சேர்க்கலாம்.
ஏனா எந்த அளவுக்கு பூண்டு சேக்கறீங்களோ அந்த அளவுக்கு தாய்ப்பால் நிறைய ஊறும். நம்ம சாதாரணமாவே நம்ம சாப்பிடும்போது பூண்டுனால நமக்கு கால்சியம் சத்து உடம்பல ரொம்ப நிறைய கிடைக்கும். எலும்பு தேய்மானம் எல்லாம் இல்லாம இருக்கும். அதனால பூண்டு எப்பவுமே சமையல்ல நிறைய சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு பூண்டு வதங்கனா போதும். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கனவுனே நம்ம ஏற்கனவே அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதுல கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம நார்மலா தேங்காய் சட்னி வச்சிருப்போம் இல்லையா பக்குவம் அந்த பக்குவத்துக்கு அத நல்லா கலந்துக்கோங்க கலந்து இதல எடுத்து அப்படியே ஊத்திர வேண்டியதுதான் விட்டுட்டு நார்மலா நம்ம ரசத்துக்கு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேப்போம் அப்படினா இதுக்கு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நீங்க வீட்ல வெறலி மஞ்சள் சமையல் மஞ்சள் இருந்தது அப்படினா நீங்க அரைக்கும் போது கூட நீங்க அந்த மஞ்சளியே சேர்த்து அரைக்கலாம் அப்படி அரைச்சிங்கனா உங்களுக்கு இதவும் விட நல்ல முழு பலன் கொடுக்கும் இல்ல மஞ்சள் தூளே போட்டுக்கறீங்க அப்படினா மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் ஒண்ணும் தப்பு இல்ல பெருங்காயமும் அதே மாதிரி தான் ஆனா தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கங்கள்ல பால் காயன்னு ஒன்னு கிடைக்கும் சதுர சதுரமா இருக்கும் உங்களுக்கு அதுனா உங்களுக்கு காயத்தோட ஸ்மெல் கம்மியா இருக்கும் நீங்க அந்த காயன்னா நல்ல கொஞ்சம் நிறையவே சேர்க்கலாம் குழந்தைக்கு গ্যাস্ட்ரிக் ப்ராப்ளம் வராம இருக்கும் நான் இது வந்து இங்க உள்ள பெருங்காயங்கிறதுனால நான் சின்ன பீசா போட்டுர்க்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூண்ட வந்து லேசா வதக்கி இருக்கோம் இல்லையா அந்த பூண்டு நல்ல சாஃப்ட்டா வேகற வரைக்கும் இத வதக்கிக்கோங்க அப்படி வதக்கனீங்கனா உங்களுக்கு அந்த வெந்த அளவு தான் உங்களுக்கு பக்குவம் இந்த மசால் எவ்வளவு நேரம் வேகணும்ங்கற அடையாளத்துக்கு சொல்றேன் நான் உங்களுக்கு அந்த பூண்ட எடுத்து நீங்க நசிக்கி பாத்தீங்கனா பூண்டு வந்து சாஃப்ட்டா இருக்கும் அந்த அளவு வேகற வரைக்கும் நீங்க இத வதக்கி வெச்சுக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நீங்க இது வெச்சுக்கோங்க உங்களுக்கு பக்குவம் தெரியிறதுக்காக நான் ஊத்தி காமிக்கிறேன் அங்க பாருங்க இந்த அளவு வச்சிங்கனா உங்களுக்கு அந்த மசால் வந்து பச்சை வாசனை போய் பூண்டு வேகற வரைக்கும் வச்சிங்கனா உங்களுக்கு குழம்புடைய பக்குவம் கரெக்டா இருக்கும் சரிங்களா இந்த அளவுக்கு பண்ணிட்டு மூடி வெச்சிருங்க और अंजु निम्सम ना को वेगटो पारें ना को वेल नुरा आदा पकव पूंड ना साफ्टा वंदुक उ मसाल वंदा उड़े को आरमिबद नुरा अंत नुरा कु वाले उ मसाल ना वंदरचन अर्थम இந்தளவுக்கு வெந்ததனா போதும் இப்போ நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பாத்திரத்துல நீங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் தாராளமாவே சேர்த்துக்கோங்க ஒரு 75 ml வரைக்கும் உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கும் ஏன்னா இதல மிளகு சீரகம் கடுகு பூண்டு நாலுத்துக்குமே நல்ல காட்டம் இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் தாராளமாவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்பதான் இந்த குழம்பும் டேஸ்டும் இருக்கும் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லா வேலையும் செய்யும் கடுகு கடுகும் அந்த மாதிரி தான் இதல நல்ல நிறைய கடுகு பொரிச்சு கொட்டணும் அப்பதான் அந்த கடுகு வாசனைக்கு இந்த குழம்பு நல்லா இருக்கும் நீங்க இப்ப சூப்பர் மார்க்கெட்டுகள்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து சின்ன சைஸ் கடுகா இருக்கு இல்லையா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல கொஞ்சம் குண்டு குண்டா பெரிய கடுகு இருக்கும் அந்த கடுகு இருந்ததுனா நீங்க அது கூட வாங்கி சமையல்ல சேர்த்துக்கலாம் நீங்க இந்த குழம்புக்கு அரைக்கும் போதும் சரி தாளிக்கும் போதும் சரி அந்த கடுகு சேர்த்தீங்கனா இன்னும் நல்ல மருத்துவ குணம் கிடைக்கும் பாருங்க நீங்க எவ்வளவு கடுகு சேர்த்திருக்கேன் பாத்தீங்களா இந்த குழம்புக்கு
இதுவே நீங்கள் நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றதுனால நான் தேங்காய் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் குழம்பு நிறைய வந்திருக்கு. இதே நீங்கள் குழந்தை பெற்றவங்களுக்கு வைக்கிறீங்க, தேங்காய் இல்லாமல் வைக்கும் போது உங்களுக்கு இதை விட அளவு கம்மியாக வரும். இப்போ நான்ஸ்டிக் பாத்திரங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப எண்ணெயாக தெரிகிற மாதிரி தெரியுது. நீங்கள் நார்மலாக ஆனால் பாத்திரத்தில் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆறுனவுனா இன்னும் கொஞ்சம் இது இருகலாயிடும், சாப்பிட்றதுக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கும் பக்குவமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.